ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாயிஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு காய் தான் கோவக்காய் வறுவல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா 7-8 பல் பூண்டு அதை நல்லா வந்து உரலில் போட்டு நச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நச்சு நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும் போது இந்த வறுவல் நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை வந்து பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்க, இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கியிருக்கு. இப்போ இந்த சைஸ்ல வந்து நான் கோவக்காய் கட் பண்ணியிருக்கேன். கோவக்காயில் நிறைய வந்து சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின் B1, B2, கால்சியம், அயன் அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க தான் கோவக்காய் சாப்பிடணும்னு இல்லை, கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி கோவக்காய் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க கோவக்காய் அப்படின்னாலே இது கசக்கும் அப்படின்னு. இது கொஞ்சம் கூட கசக்காது. இது ஒரு மாதிரி லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க, வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு 400 கிராம் கோவக்காவை இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கட் பண்ணி நான் இப்போ சேர்த்துருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா வதங்கி வந்திருக்கு. எந்த காய் செஞ்சாலும் இந்த மாதிரி வதக்கி விட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே ஒரு பீஸ்லேயுமே நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், இந்தளவுக்கு கோட் ஆன அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக தண்ணி தெளித்து ஒரு 4-5 நிமிஷம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்கலாம். இப்போ ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். நான் வந்து இடையிலையும் ஒரு 2 தடவை வந்து கலந்து விட்டுக்கிட்டேன். பாருங்கள், நல்லா அந்த அடியிலெல்லாம் நல்லா முருகி வந்திருக்கு. பாருங்கள், இன்னுமே நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் முருக விட்டிங்கன்னா நல்லா முருகலாக வந்துடும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், இல்லைனா சாம்பார் சாதம் அதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து சாம்பார் ரைஸ் கூட தான் எனக்கு செஞ்சிருந்தேன். ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பூண்டோட வாசனை நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் சத்துக்கள் நிறைய இருக்கு. ஸோ எங்க பார்த்தாலும் இந்த காயை வந்து வாங்கி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணிடாம. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.